வீட்டு வாசல்ல ஸ்கூட்டி மேல சாரதா உட்கார்ந்துகிட்டு சத்தமா கூப்பிட்டுகிட்டு இருந்தாங்க. ஏ அனாமிகா, சீக்கிரம் வாடி, எல்லாரும் போய் கடைய திறந்தாச்சு, இத்தனை மணி நேரம் ஆகியும் கூட நம்ம இன்னும் வீட்லயே இருக்கோம் அப்படின்னு சத்தமா கத்துனாங்க. லான்ல இருக்கிற ஊஞ்சல் உட்கார்ந்துகிட்டு பேப்பர் படிச்சுக்கிட்டு இருந்த பிரசாத் அவங்க குரல கேட்டாரு. ஒரு வேலை செய்ய சாரதா, மாமியாரு மருமகளும் 2 மணிக்கு அப்புறம் துணி கடைக்கு போங்க. எதுக்காகங்க? இப்ப யமகண்டம் இருக்கா? யமகண்டம் இல்ல, ராகு காலமும் இல்ல. லஞ்ச் டைம் ஆயிடுச்சு இல்ல, சாப்பிட்டு போனீங்கன்னா ஜவுளி கடையில இருக்கிற ஏசிக்கு ஜம்முன்னு தூக்கம் வரும். அதான் அப்படின்னு சொல்லி கெக்க பக்கன்னு சிரிச்சாரு. அத பார்த்ததும் சாரதாவுக்கு கோவம் வந்துருச்சு. எங்க ரெண்டு பேரோட ஜவுளி கடை உங்களுக்கு காமெடியா தெரியுதா? வேற வேற என்ன சொல்றது சாரதா, கடை வச்சிருக்க யாராவது 11 மணி வரைக்கும் வீட்லயே இருப்பாங்களா? காலையிலயே எந்திரிக்கணும், 9 மணிக்கு கடைக்கு போகணும், அங்க இருக்கிற சாமி படத்துக்கு பூ போட்டு வத்திய ஏத்தி வைக்கணும், விளக்கு ஏத்திட்டு அதுக்கப்புறம் கஸ்டமர் வர்றதும் வராததும் அவங்க இஷ்டம். சொல்லிட்டீங்க இல்லையா, நாளையில இருந்து நீங்க சொன்ன மாதிரியே செஞ்சு கடைக்கு நாங்க போய் உங்க முகத்துல கரிய பூசறோம், போதுமா? நான் ஏதோ பேச்சுக்குதான் சொல்லிக்கிட்டு இருக்கேன், உண்மையிலேயே மூஞ்சல கரிய பூச போறியோ அப்படின்னு பேசிக்கிட்டு இருக்கும் போது மருமக அனாமிகா அழகா ரெடி ஆகி சாரதா கிட்ட வந்தா. மருமகளை பார்த்த சாரதா, மருமகளே, நம்ம சேலைய விக்கிறதுக்கு போறோம், வாங்கறதுக்கு இல்லம்மா. ஐயோ அத்தை, நம்ம அழகா இருந்தா தானே நம்ம கிட்ட சேலைய வாங்குவாங்க? நம்மளையே பண்டார மாதிரி இருந்தோம்னா இவங்க கிட்ட வாயில் புடவை வேலைக்கார புடவைதான் இருக்கும்னு யாரும் வரமாட்டாங்க அப்படின்னு மாமியாரும் மருமகளும் பேசிட்டு இருக்கும் போது அதை கேட்ட பிரசாத் மறுபடியும் அவங்க கிட்ட, கடைசியில வீட்டு வேலை செய்யற பொம்பளைங்க கூட வரமாட்டாங்க சாரதா அப்படின்னு சொன்னாரு. அதனால இனிமே அந்த இடத்துல இருந்தா கோவம் வந்துரும்னு சாரதா, வண்டியில ஏறுமா அப்படின்னு சொல்லிட்டு அனாமிகாவை ஏத்திக்கிட்டாங்க. ரெண்டு பேரும் ஸ்கூட்டில அவங்களோட ஜவுளி கடைக்கு போயிட்டு இருக்கும் போதே அவங்களோட புடவை பிசினஸோட டெவலப்மெண்ட் பத்தி பேசிக்கிட்டு போனாங்க. கொஞ்ச நேரத்திலேயே அவங்களோட சாரதா சாரி சென்டர் அப்படிங்கிற கடை வந்துச்சு. அனாமிகா போய் கடைய திறந்தா, சாரதா போய் கவுண்டர்ல உட்கார்ந்தாங்க. அனாமிகா ஷாப் வெளியில பெருக்கி கோலம் போட்டு தீபம் ஏத்துனா. அதுக்கப்புறம் மாமியார் பக்கத்துல ஒரு ஸ்டூல போட்டு உட்கார்ந்தா. அத்தை, நம்ம ஆரம்பிக்கலாமா? லூடோ விளையாட்டாமா? ஆமா அத்தை, நம்ம தினமும் ஷாப்புக்கு வந்து அததானே பண்ணிட்டு இருக்கோம். என்னையில இருந்து எந்த விளையாட்டும் வேண்டாமா? எதுக்காக அத்தை? உன் மாமனார் என் புள்ள ரெண்டு பேரும் நம்ம ஆரம்பிச்ச இந்த ஜவுளி கடையை வச்சு தினமும் ஜோக் அடிச்சுக்கிட்டு இருக்காங்க, இலக்காரமா வேற பேசுறாங்க. ஆமா அத்தை, நான் கூட சமீபத்துல கவனிச்சுட்டு தான் இருக்கேன். அவரும் மாமாவும் வேணும்னே நம்ம ஜவுளி கடையை பத்தி தேவையில்லாம ஜோக் அடிச்சுட்டு இருக்காங்க. அதனாலதான் சொல்றேன், நம்ம ஏதாவது பண்ணி புடவைய விக்கணும், அந்த பணத்தை கொண்டு போய் அப்பா புள்ள வாய மூடணும். சரிங்க அத்தை, புடவை எல்லாம் விக்கணும்னா என்ன பண்றது? நீங்க சொல்லுங்க, நான் செய்யறேன். நான் ஒருத்தி யோசனை பண்ணா பத்தாதுமா, நீயும் யோசனை பண்ணு அப்படின்னு சொல்லி சாரதா யோசிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அனாமிகா கூட பயங்கர தீர்க்கமா யோசிச்சுட்டு இருந்தா. கொஞ்ச நேரத்திலேயே அனாமிகா பயங்கர சந்தோஷமா முகத்தை வச்சுக்கிட்டு, அத்தை, எனக்கு ஒரு சூப்பர் ஐடியா வந்திருக்கு. என்னன்னு சொல்லுமா. சொன்னா புரியாது அத்தை, செஞ்சு காட்டுறேன் பாருங்க அப்படின்னு சொல்லி அவ உட்கார்ந்திருந்த ஸ்டூல எடுத்துக்கிட்டு வெளியில வந்து அந்த ஸ்டூல் மேல நின்னுக்கிட்டு, அத்தை, இப்ப எனக்கு ஒரு சேலைய கொடுங்க, இப்ப நான் அந்த சேலைய அப்படியே கட்டிக்கிட்டு அத பத்தி எல்லார்கிட்டயும் சொல்றேன். சரிடிமா அப்படின்னு சொல்லி ஒரு புடவைய கொண்டு வந்து மருமக கிட்ட கொடுத்தாங்க. அதை எடுத்து ஸ்டூல்ல நின்னுக்கிட்டே அந்த சேலைய விரிச்சு காமிச்சு அதோட கலரை பத்தியும் கட்டிக்கிட்டா எவ்வளவு அழகா இருக்கும் அப்படிங்கறத பத்தியும் சொன்னான். அதை கேட்டதும் எல்லாரும் அந்த பக்கமா வந்தாங்க. வந்தவங்க சேலைய பார்த்தாங்களே தவிர யாரும் அதுக்கு மேல வந்து புடிச்சிருக்கு, இதை நான் வாங்கிக்கிறேன் அப்படின்னு சொல்லவே இல்ல. இப்படி அனாமிகா எல்லா புடவைகளையும் விரிச்சு கடைக்கு முன்னாடி கும்பலா போட்டான். இருட்டினதுக்கு அப்புறமா மாமியாரும் மருமகளும் நிராசையோட புடவையெல்லாம் மடிச்சு எப்படி இருக்கணுமோ அப்படி வச்சாங்க. ராத்திரி 8 மணி ஆனதும் கடையை மூடிட்டு ஸ்கூட்டில வீட்டுக்கு போனாங்க. வீட்டு வாசல்ல ரமேஷ் ஒரு பக்கம், பிரசாத் ஒரு பக்கம் நின்னுக்கிட்டு சிரிச்சுக்கிட்டே, புடவைகளை வித்து கொளச்சு போய் வந்திருக்கிற மாமியாருக்கும் மருமகளுக்கும் ஜூஸ் வேணுமோ? ஜூஸ் மட்டும் இல்லப்பா, பெரிய விருந்தே இவங்க ரெண்டு பேருக்கும் கொடுக்கணும். போது, நிறுத்துங்க உங்க ஏளனத்தை அப்படின்னு சொல்லி மாமியாரும் மருமகளும் பெட்ரூமுக்கு போனாங்க. இப்படியே நாட்கள் போயிட்டு இருந்தது. ஒரு நாள் மாமியாரும் மருமகளும் கடை வீதிக்கு போய் காய்கறி வாங்கினாங்க. கிலோ கணக்குல காய்கறி வாங்கும் போது மருமக அனாமிகாவுக்கு கேஜி புடவை ஞானோதயம் வந்தது. அத்தை, புடவையையும் கிலோ கணக்குல விக்கலாமா?
அத வெயிட் போட்டு வித்தா அதான் ஒரு கிலோக்கு குறைந்த விலைன்னு செலவிக்கலாம். இது நல்லா இருக்கே மருமகளே, லேட் பண்ணாம முதல்ல ஆரம்பிப்போம் அப்படின்னு சொன்னதும் அனாமிகா போர்டை தூக்கிட்டு வந்து வெளியில வச்சுட்டான். கடைக்கு ரெண்டு பக்கத்துலயும் அனாமிகா கூட மைக் கையில வச்சுட்டு பேசினா. சாரதாவும் ரோட்ல போய்கிட்டு இருந்தவங்க கிட்ட எல்லாம் கூப்பிட்டு சொன்னாங்க, வாங்கம்மா கிலோ கணக்குல புடவை விக்கிறோம், எந்த புடவைய வேணா எடுங்க, ஒரு கிலோ 100 ரூபாய்தான். ஜாக்பாட் ஆஃபர், பம்பர் ஆஃபர், அருமையான தள்ளுபடி, எந்த புடவைய வேணா எடுங்க, ஒரு கிலோ 100 ரூபாய்தான் அப்படினு சொல்லிக்கிட்டு இருந்தா அனாமிகா. குறைஞ்ச விலைக்கே நிறைய புடவைங்க கிடைக்குதுன்னு தெரிஞ்ச உடனே பெண்கள் எல்லாரும் கியூ கட்டி வர ஆரம்பிச்சிட்டாங்க. நான் நீனு போட்டி போட்டு நின்னாங்க. இப்போ மாமியாருக்கும் மருமகளுக்கும் அடிச்சது பெரிய அதிர்ஷ்டம். ஒருத்தர் மாத்தி ஒருத்தர் அனாமிகா கிட்டையும் சாரதா கிட்டையும் கிலோ கணக்குல புடவை வாங்கிட்டு போனாங்க. அத்த மீனாட்சிக்கு 2 கிலோ 200 ரூபாய் அப்படின்னு சொன்னதும் மீனாட்சி 200 ரூபாய் கொடுத்துட்டு சந்தோஷமா புடவைகளை வாங்கிக்கிட்டு போனா. அத்த பத்மாக்கு 4 கிலோ 400 ரூபாய் அப்படின்னு சொல்லி பத்மா கூட 400 ரூபாவை சந்தோஷமா கொடுத்து புடவைகளை வாங்கிக்கிட்டு அங்க இருந்து போனாங்க. இப்படி மாமியாரும் மருமகளும் கிலோ கணக்குல புடவை விற்க ஆரம்பிச்சதும் அவங்களோட பிசினஸ் பெரிய லெவல்ல போச்சு. அவங்களோட கடை கூட காலி ஆயிடுச்சு. மருமகளே, உன் யோசனை சூப்பர், நமக்கு நஷ்டம் வரலம்மா, அதுக்காக முழுசா லாபமும் நமக்கு கிடைக்கல, ஏதோ நம்ம போட்ட முதலீடு கிடைச்சதே அதுவே போதும், இத வச்சு அந்த அப்பா புள்ளையோட வாய மூடலாம் அப்படின்னு சொல்லி வீட்டுக்கு வந்து சந்தோஷமா பணத்தை அப்பா புள்ள கையில கொடுத்தாங்க. பயங்கர ப்ரௌடா ரெண்டு பேரும் நின்னுக்கிட்டு இருந்தாங்க. இது இன்னைக்கு ஸ்டோரி. இன்னொரு ஸ்டோரியோட உங்களை நாளைக்கு மீட் பண்றேன். பை பை. அரவிந்தன் போட்டோ ஸ்டுடியோல அனாமிகா அவளோட புருஷன் ரமேஷ் ரெண்டு பேரும் போட்டோக்காக நின்னுக்கிட்டு இருந்தாங்க. போட்டோ எடுத்துக்கிட்டு இருந்த போட்டோகிராஃபர் கிருஷ்ணா அவங்கள பார்த்து கெக்கபிக்கன்னு சிரிச்சுக்கிட்டு இருந்தான். மேடம், வருமான மனைவி, குள்ள கனவை, நல்லா இருக்கிறீங்க மேடம். நானு எக்கச்சக்கமான ஜோடி போட்டோ எடுத்திருக்கேன் மேடம், ஆனா இந்த மாதிரி ஒரு ஜோடியை நான் பார்த்ததே இல்லை. நீங்க பாக்கிறதுக்கு பயங்கர அழகா நல்ல ஹைட்ல இருக்கிறீங்க, உங்களுக்கு போய் இப்படி குள்ளமான கனவனா மேடம் அப்படின்னு சிரிச்சான். ரமேஷ்க்கு என்ன பண்றதுன்னு தெரியல, அவமானத்துல தரகுனிஞ்சான். அனாமிகாக்கு கோவம் வந்துருச்சு. நேரா போயிட்டு கிருஷ்ணாவோட கண்ணத்திலேயே பாருன்னு அரைஞ்சான். இங்க பாருடா கேமரா, என்னையும் என் புருஷனையும் பார்த்து சிரிச்சது போதும், போட்டோ எடுக்கறியா இல்ல இங்க இருந்து நாங்க கிளம்பட்டுமா? சிக்ஸர் அடிச்சதுக்கு அப்புறமா போட்டோ எடுக்காம இருப்பனா மேடம், போங்க மேடம் அப்படின்னு சொல்லி அவங்கள போட்டோ எடுத்தான். அங்க இருந்து அனாமிகா தன்னோட புருஷன் கைய புடிச்சுக்கிட்டு ரோட்ல அப்படியே நடந்து போய்கிட்டு இருந்தாங்க. ஒரு பானிபூரி வண்டி இருந்துச்சு. என்னங்க, பானிபூரி சாப்பிடலாமா? சரி அனாமிகா, சாப்பிடலாம் அப்படின்னு சொன்னதால ரெண்டு பேரும் சேர்ந்து பானிபூரி கடைக்கு வந்தாங்க. அண்ணா, ரெண்டு பேருக்கு பானிபூரி. ரெண்டு பேருக்கோ? இன்னொரு ஆளு எங்கம்மா அப்படின்னு குனிஞ்சு கீழே பார்த்தாரு. குள்ளமா அனாமிகா பக்கத்துல நின்னுக்கிட்டு இருந்த ரமேஷ பார்த்து சிரிச்சாரு. அவ்வளவுதான், அனாமிகாக்கு இன்னும் கோவம் வந்துச்சு. அங்க சாப்பிடாம ரமேஷ் கைய புடிச்சுக்கிட்டு அங்கிருந்து போயிட்டான். ஒரு நாள் மாமியார் சாரதா ரெண்டு கையிலயும் ரெண்டு நகை டப்பாவை வச்சுக்கிட்டு மருமக அனாமிகாவோட பெட்ரூம்க்கு வந்தாங்க. ஆனா அந்த ரூம்ல அனாமிகா இல்ல. மருமகளே, அனாமிகா எங்க போயிட்ட அப்படின்னு கூப்பிட்டுகிட்டே இருந்தாங்க. அனாமிகா பாத்ரூம்ல தன்னோட கணவனுக்கு குளிப்பாட்டி விட்டுருந்தா. மகள ரமேஷோட தலையில தண்ணி ஊத்திக்கிட்டே இருந்தா. அனாமிகா மெதுவா, நீ ஊத்துற தண்ணி என் காது மூக்கு எல்லாத்துலயும் போகுது. சாரிங்க, நீங்க சோப் போட்டுட்டு குளிச்சு முடிச்சிட்டு வாங்க அப்படின்னு சொல்லிட்டு அனாமிகா பாத்ரூம்ல இருந்து வெளியில வந்தா. அங்க நின்னுக்கிட்டு மருமகளும் மகனும் பேசினத கேட்ட சாரதா மருமகளை பார்த்து, நகை கொண்டு வந்திருக்கிறேம்மா, நல்ல பட்டு சேலை கட்டிக்கிட்டு இந்த நகைய போட்டுக்கோ, பையனுக்கு கூட நல்ல ட்ரெஸ்ஸா போடு, ரெண்டு பேரும் சேர்ந்து வேல்ராஜோட கல்யாணத்துக்கு போயிட்டு வாங்க. நீங்களும் வரலாம்ல அத்த, எல்லாரும் வந்தா எல்லாரும் சந்தோஷப்படுவாங்க இல்லையா? நீ சொல்றதோ நஜந்தாமா, ஆனா உன் மாமனார் வேலை செய்யற ஆபீஸ்ல லீவு கிடையாதாமா. சரி, உங்க மாமனாரை விட்டுட்டு வரலான்னு பார்த்தா பாழா போன மனசு கேக்கல. கல்யாணத்துக்கு அப்புறமா நீயும் மகனும் எங்கேயும் போகலம்மா, அதான் இங்க போயிட்டு வாங்க அப்படின்னு சொல்லிட்டு சாரதா அந்த ரூமை விட்டு வெளியே வந்தாங்க. கொஞ்ச நேரம் கழிச்சு ரமேஷ் வெள்ளை வேஷ்டி கட்டிக்கிட்டு பச்சை கலர் சட்டை போட்டுக்கிட்டு நின்னான். அதை பார்த்து அனாமிகா சந்தோஷப்பட்டா. உங்களை இப்படி பார்க்கும்போது என் கண்ணே பற்றும் போல இருக்கு, அத்தைக்கிட்ட போய் திருஷ்டி போட்டு வச்சுக்கோங்க அப்படின்னு சொன்னதும் ரமேஷுக்கு வெக்கம் வந்துருச்சு. அனாமிகாவை பார்த்துக்கிட்டு சிரிச்சுக்கிட்டு இருந்தான். பார்த்தது போதும்,
நீங்க வெளியே போனீங்கன்னா நான் ரெடி ஆவேன் அப்படின்னு சொன்னதும் ரமேஷ் அந்த ரூமை விட்டு வெளியில வந்தான். அனாமிகா பட்டு புடவை கட்டிக்கிட்டு நகைகளையெல்லாம் எடுத்து போட்டுக்கிட்டான். அழகா ரெடி ஆகி அனாமிகாவும் ரமேஷும் ஹால்ல இருந்த மாமனார் மாமியார் முன்னாடி வந்து நின்னாங்க. அழகா தயாரான மருமக அனாமிகா அவங்க மகனையும் பார்த்து ரொம்ப சந்தோஷப்பட்டாங்க. அத்தை மாமா ரெண்டு பேரும் சேர்ந்து அந்த கல்யாணத்துக்கு போயிட்டு வந்துடுறோம். அங்க எங்களை பத்தி யாராவது கேட்டா வேலையினால வர முடியலன்னு சொல்லிடுமா? சரி மாமர் மகளே, ஜாக்கிரதையா போயிட்டு வாங்க அப்படின்னு சொன்னதும் ரமேஷ் அனாமிகா ரெண்டு பேரும் வெளியே வந்தாங்க. ஸ்கூட்டி ரெடியா இருந்தது. சாரதா பிரசாதும் வெளியில வந்தாங்க. அனாமிகா ஸ்கூட்டில ஏறி உட்கார்ந்தான். ரமேஷ் பின்னாடி ஏறி உட்கார்ந்துகிட்டு அனாமிகாவை கெட்டியா பிடிச்சுக்கிட்டான். சாரதாவும் பிரசாதும் ரெண்டு பேருக்கும் பாய் பாய் சொல்லி அனுப்பி வச்சாங்க. அனாமிகா ஸ்கூட்டிய வீட்ல இருந்து ஓட்டிக்கிட்டு போனா. பின்னாடி உட்கார்ந்திருந்த ரமேஷ் கெட்டியா அனாமிகாவை புடிச்சுக்கிட்டான். எனங்க பின்னாடி ஏதாவது பிரச்சனை என்ன சொல்லுங்க, முன்னாடி நிக்க வச்சுக்கிறேன். ஒரு பிரச்சனையும் இல்ல அனாமிகா, இங்கே நல்லாதான் இருக்கு அப்படின்னு சொன்னான். அதனால அனாமிகா ஸ்கூட்டிய தொடர்ந்து ஓட்டிக்கிட்டு போயிட்டு இருந்தா. ஒரு மணி நேரம் போனதுக்கு அப்புறமா ஒரு ஃபங்க்ஷன் ஹால் முன்னாடி ஸ்கூட்டி நின்னுச்சு. ரெண்டு பேரும் சேர்ந்து உள்ள போனாங்க. ஒரு இடத்துல சௌமியா, ரஜினி, உத்ராங்கிற மூணு பேர் உட்கார்ந்து பேசிக்கிட்டு இருந்தாங்க. அனாமிகாவும் ரமேஷும் அங்க வந்திருந்தாங்க. ஏண்டி, உயரமான மனைவி குள்ளமான கணவனை பாத்திருக்கீங்களா? அதோ அங்க பாருங்க அப்படின்னு சொன்னதும் மத்த பெண்களும் அவங்கள பார்த்தாங்க. அனாமிகாவும் ரமேஷும் சிரிச்சிட்டு நடந்து வந்துட்டு இருந்தாங்க. அவங்களுக்கு முன்னாடி சௌமியா, ரஜினி, உத்ரா மூணு பேரும் வந்து நின்னாங்க. கிண்டல் பண்ணலான்னு முடிவு பண்ணாங்க. என்ன அனாமிகா இது? எதை பத்தி பேசுற சௌமியா? இந்த குள்ள மனுஷனை கல்யாணம் பண்ணிக்கிட்டு என்ன சுகத்தை அனுபவிச்ச? சாமியார் மாதிரி இருக்கிற ஓம் புருஷனை கட்டிக்கிட்டு நீ என்ன சுகத்தை அனுபவிச்ச கொஞ்சம் சொல்லு அப்படின்னு சொன்னதும் சௌமியா பதில் எதுவும் பேசாம அமைதியா இருந்தா. இங்க பாருங்க, என் கணவன் குள்ளமா இருக்கிறது தான் உங்களுக்கு தெரியுது, ஆனா எனக்கு வன்மையான அவரோட மனசுதான் தெரியுது, விலை மதிக்க முடியாத குணம் தெரியுது. வெள்ளையான மனசு, வேலை மதிக்க முடியாத குணம், இது உன்ன அம்மா வாக்குமா? 40 வயசு ஆகுது, கை கால்லாம் ரொம்ப நல்லா இருக்கு, அப்படி இருந்தும் இத்தனை வருஷமா உனக்கு எதனால குழந்தை இல்லைன்னு சொல்லு அப்படின்னு அனாமிகா சொன்னதும் ரஜினி தலை குனிஞ்சு நின்னா. தாம்பத்தியம் மட்டும்தான் வாழ்க்கையா? அழகு அதை விட கேவலம். வாழ்க்கைய பகிர்ந்துக்கிறதுக்கு உயரம் குள்ளம் இது எதுவுமே தடையா இருக்காது. மனசு குணம் அது என் புருஷங்கிட்ட இருக்கு, ரொம்ப நிறைய இருக்கு அப்படின்னு சொன்னதால மூணு பேரும் தலை குனிஞ்சு நின்னாங்க. எல்லாம் நல்லா இருக்கிற ஆம்பளைய கல்யாணம் பண்ணிக்கிட்டு நீங்க எல்லாம் என்ன சுகத்தை அனுபவிச்சீங்க? உங்க மூஞ்ச பார்த்தாலே தெரியுது நீங்க சந்தோஷமா இல்லைன்னு. விடு அனாமிகா, ஏன் அவங்க கிட்ட வம்பு, நம்ம போலாம் வா அப்படின்னு ரமேஷ் சொல்லும்போது அவங்க கிட்ட கல்யாண பொண்ணு, பையன், சுத்தி இருக்கிற சொந்தக்காரங்க எல்லாரும் அங்க வந்திருந்தாங்க. அவங்கள ரமேஷும் அனாமிகாவும் பார்த்தாங்க. எல்லாரும் கை தட்டினாங்க. அக்கா ரொம்ப நல்லா சொன்ன, இவங்க என்கிட்டயும் வந்து என் புருஷனை பத்தியும் கேவலமா பேசினாங்க. கல்யாண பொண்ணா இருந்ததால எதுவும் பேச முடியல. இவங்கள மாதிரி ஆட்களை சேர்த்தோன்னா எத்தனையோ குடும்பங்கள் கலைஞ்சு போகும், இவங்களுக்கு புத்தி சொல்லி கொடுக்கணும் அப்படின்னு வந்த எல்லாரும் சேர்ந்து அந்த மூணு பெண்களையும் மாறி மாறி அடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அதுக்கப்புறம் அனாமிகாவும் ரமேஷும் புது தம்பதிய வாழ்த்திட்டு சாப்பிட்டுட்டு சந்தோஷமா வீட்டுக்கு கிளம்பி போனாங்க. இது இன்னைக்கு ஸ்டோரி, இன்னொரு ஸ்டோரியோட நாளைக்கு மீட் பண்றேன், பாய்.